Yeremiyavin Kural Tedum Payanatin Mudal Kattam Nadaipettirukkirathu Alhamdulillah. Andha vagaiyil Indha Nigalvin Pradhamadhi Madhippukuriya Auf Hanifa Avargalai Anbodu Medaikalikkirom. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Sri Lanka Islamic Students Movement. MashaAllah, Allah senja periya oru kirpa. Ippudi oru nelamaki enakkum oru sinnoru pangalippalum pangalikkirathukku Allah oru erpadu senja. Alhamdulillah. எனக்கு இப்ப முன்னால் உட்கார்ந்துட்டு இருக்க போல நினைச்சது என் தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மன்னிச்சுக்கொள்ளுமா. உட்கார்ந்து கொண்டிருக்க போல நான் நினைச்சேன் இப்படி ஒரு மூமெண்ட் அந்த காலத்துல இருந்திருந்தா நானும் பாவத்தில் இருந்து தவிந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு இளைஞர்களை அவங்களோட உற்சாகங்கள் அவங்களோட ஃபீலிங்ஸ் அது வெளிப்படையாக்கணும். அதை எங்களுக்கு நெருக்கி வைக்க இயலாது, எங்கேயாலும் அடைச்சு வைக்க இயலாது. அது நான் முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ்ன்றது இல்லை. முஸ்லீம் யூத்ஸுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லைன்றது இல்லை. அதை நாங்கள் எப்படி அதை இந்த சிஸ்டமேட்டிக்கா எங்களோட சூழல் உள்ளுக்கு போட்டுக்கொள்றது அதுதான் முக்கியம். அப்ப இன்றைக்கு அல்லாட கிருபையோட இந்த இஸ்லாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்டால அது செஞ்சிருக்காங்க. மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமான விஷயம். இன்றைக்கு இப்ப பாடல்கள் பாடினாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் பாட கொலை எனக்கு உண்மையில நான் ப்ரொஃபஷனல்ஸோட மூவ் பண்ணிருக்கிறதுனால அப்படி இவங்க ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் ஒன்று எனக்கு வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அது அப்படி இருந்தாலும் கூட இந்த சூழலுக்கு இருக்கீங்களே இந்த மூமெண்ட் பெரிய ஒரு காரணம். அதே நேரம் அல்லாஹ்வுடைய கிருபா எங்கட கட்டித்தனம் இல்லை. அதுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவோம். கட்டாயம் நாம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். ஏன்னு சொன்னால் இப்ப நான் என்ன பத்தி சொல்லிக் கொள்றதுக்கு பெருசா விருப்பம் இல்ல. ஆனா இப்ப சொல்லிட்டாங்கல்ல நான் யாரு எவரு எப்படின்றது. ஒரு காலத்துல பச்சை பாவத்தில் இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பெரியவன் அல்லாட கிருபையோட இன்னைக்கு அதுல இருந்து ஒதுங்கி நிக்கிறேன். அதுல இருந்து ஒதுங்கினது அல்லாட பெரிய ஒரு கிருபை. இன்னைக்கு நான் மவுத்து வரைக்கும் சஜதா நீந்தாலும் கூட அது ஈக்குவல் ஆகாது. என்று சொன்னால் நான் இருந்த இடம் ஒரு இந்த இந்த துனியால ஒரு சொர்க்கம் சென்று இருந்தா அந்த சொர்க்கத்துல தான் நான் இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் அதுல இருந்து என்ன கலட்டிட்டான். அதுக்கு மேல தேவை இல்ல. ஏதோ என்ன உமா பாப்பா செஞ்ச நன்மைகளை வச்சு அல்லாஹ் என்னோட இருக்கிற ஒரு அன்புக்காக குர்ஆன்ல சொல்லிக்கிறானே முஸ்லீம் முஸ்லீமான நடந்து கொள் இல்லாட்டி நான் அந்நியனை வச்சு ஒன்ன திருத்துவேன் அப்படித்தானே. அப்ப அப்படி ஒரு நிலைமையில அல்லாஹ் என்ன திருத்தினான். அல்லாஹ் எனக்கு சரியான வழியை காட்டினான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பெரியவன். அதுல அதை வச்சு இன்னைக்கு என் சில ஃப்ரெண்ட்ஸ் மாரு கதைப்பாங்க, அடே நீ எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப இப்படி பேசுற இல்லையா அப்படின்னு. சில யூத்ஸ் சில யங்ஸ்டர்ஸ் அப்படி நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அதே மாதிரி எல்லாம் எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கொடுப்பானா? ஃபர்ஸ்ட் நோ கேரண்டி. நான் இன்னைக்கு 54 வருஷம் எல்லாம் என்ன 54 வருஷம் வாழ வச்சான் அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரம் இன்றைக்கு கைப்பிள்ளைகளும் மௌத்தாகிறாங்க. 10-20 வருஷ பிள்ளைகளும் மௌத்தாகிறாங்க. அந்த நிலைமையில வச்சு பார்த்தா யாருக்கு என்ன கரண்ட் இருக்கு எப்ப எங்க மௌத்து வருது? நான் எனக்கு அந்த காலத்துல இப்ப ஒரு 17 வருஷத்துக்கு முத
என்ன மௌத்து வந்ததுதான் என்ன நிலைமை என்ன அல்ஹம்துலில்லா. அதனாலதான் இவங்க கால் பண்ணி சொல்லும் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் நீங்க வந்தா நல்லா இருக்கும் சொல்லும். நான் சொன்னேன் எந்த வேலை இல்லாட்டிலும் எந்த வேலை பின்னுக்கு போயிட்டாலும் பரவாயில்ல நான் வார். ஏன்னா நீங்க எல்லாரும் என் மகன் மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் இருக்கலாம். பட் ஞாபகம் வச்சுக்கணுங்க அதெல்லாம் போலி. நான் இருந்த இடம் நீங்க என்னான்னு எனக்கு என்ன அறிஞ்சு கொண்டீங்க. நான் இங்க இருந்தேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். 1994 மோஸ்ட் பாப்புலர் ஆக்டர் இன் ஸ்ரீலங்கா. அப்ப அந்த நிலைமையில் இருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சு ஒன்றும் வானா எனக்கு வேணும் கண்மணி ரசூலுல்லா அண்ட் அல்லாஹ். அது மாதிரி அன்புடைய மகன்களே அல்லாஹ் உங்களுக்கு இப்படி ஒரு ஏற்பாட்டோட உங்களுக்கு உங்களை அணைச்சு வச்சுக்கொண்டிருக்கிறான். வெளியில போயிடாதுங்க. ஏன்னா வெளியில அவ்வளவு மோசம். வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் மிச்சம். அந்த இந்த வாய்ப்பு எப்படி இருந்தாலும் இறுக்கி பிடிச்சுக்கணும். எங்களுக்கு உண்மை கண்மணி ரசூலுல்லாஹ் சுன்னாக்கள் நாங்கள் தேடி தேடி செய்ய வேணும். அலைஞ்சலைஞ்சி செய்யணும். அதே மாதிரி அல்லாஹ் அல்லாஹ் கட்டளை அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்லிக்கிறான் எப்படி சொல்லிக்கிறான் தேடி தேடி செய்யணும். பிளீஸ் அந்த உற்சாகங்கள் ஃபீலிங்கள் ஒரு மாதிரி இருக்கலாம் இல்லைன்றது இல்லை. எல்லாம் பிள்ளைகள். அந்த காலத்துல எனக்கும் நானும் அப்படித்தான் இருந்தேன். ஆனா ஒரு சூழல் நானும் ஒரு சூழலுக்கு உள்ளாக இருந்தேன் சொன்னா ஏதோ நடந்துட்டது. பட் ஒரு சான்ஸ் இருந்திருக்கலாம் அதுல இருந்து வெளியாகிறது. உங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்கு. எக்காரணத்தை கொண்டு வெளியாகிறது அல்லாஹ் ஹைராக்கும் அல்லாஹ் கிருப்பை செய்வான். பிளீஸ் பண்ணி கெஞ்சி கேட்கறது இது லுகேந்து கொள்ளுங்க. எங்களுக்காக வந்து வாஷிங்க. அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களோட சகோதரர்கள் சின்ன சந்தேகம் ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. நான் நினைக்கிறேன் சார் இந்த ஃபீல்ட் அதிகமான யூத் இந்த சினிமா இது மாதிரி விஷயத்துல இன்வால்வ் ஆகுது. பிராக்டிக்கலா எங்களோட சகோதரர்கள் சொல்றாங்க இதை கேட்டா நம்ம சார் நீங்க அந்த டைம்ல உங்களோட மைண்ட்ல கண்ட அந்த நிம்மதியும் இப்ப கண்டதுக்கு என்ன வித்தியாசம் சார்? அது இப்படின்னு சொல்லலாது. அவ்வளவு பெரிய வித்தியாசம். அந்த டைம் இருந்தது எல்லாம் எல்லாம் இருந்தது. பட் போலி அவுட்டர் லுக் அவ்வளவுதான். உள்ளுக்கு இருந்த ஃபீலிங் ஐ ஜஸ்ட் ஆனா இண்டிகேட்டர் ஃபீலிங் சுபஹானல்லாஹ் யூ ரியலி ஃபீல் இட். நான் முத முத ஹஜ்ஜுக்கு போயிருந்த நேரம் இங்கிருந்து போகக்குள்ளேயே ரெடியாக போலையே என்ன மனம் உள்ளுக்கு சொல்லுது அப்படின்னு இவ்வளவு எல்லாம் பாவம் செஞ்சேன் அல்லாஹ் எனக்கு காபத்துள்ளாவ காட்டுவானா என்ன மனமே எனக்கிட்ட ஒரு கொஸ்டனை போடுது. அது எனக்கே ஒரு நம்பிக்கையில தான் ஒரு ஒரு சக்கா வந்துடுச்சு. அப்ப மக்காவுக்கும் போயிட்டாச்சு அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் கிருபையோட ஹரத்துக்கும் போயிட்டாச்சு. அப்ப கூட்டு கொண்டு போயிட்டு இமாம் சொன்னாங்க எல்லாரும் கீழே பார்த்துட்டு வாங்கோ காபத்துல்லா பூர்ணமா காட்சி அளிக்க ஏழு மாகக்குள்ள நான் செல்வேன். அப்ப பாருங்க ஒரு ரேடியா ஃபுல் காபத்துல்லாவின் கண்ணா தான் அதுல ஒரு சுண்ணத் அப்படின்னு சொல்லி அப்படி அதோட உங்களுக்கு துவா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப கீழே பார்த்து நடந்து கொண்டு போறோம். அடைய காபத்துல்லா காணும் போது எனக்கு எதுக்கு நடந்துருமான்னு எனக்கு ஒரு பயம். இந்த உண்மை அதுதானே வேற ஒன்றுமே இல்லை. போலி எல்லாம் போலி தான். அது எவ்வளவு எவ்வளவு அது அட்ராக்டா இருந்தாலும் எவ்வளவு அழகா இருந்தாலும் எல்லாம் போலி தான். அப்ப ஒரு இடத்துல வச்சு சிக்னல் வந்தது சரி காபத்துல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுபஹானல்லாஹ். எனக்கு என்ன வந்தன்னு தெரியாது. அப்ப
அதுக்கு முதல்ல நான் கேள்விப்பட்டேன், இப்படி கபத்துல்லா கண்டு அழுது துவா கேட்கிறேன், எப்படி பாடுகிறேன் படத்துல சொன்னா பிளிச்சர் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கண்ணை துடைச்சுட்டா அப்படி கண்ணீர் வரும், சும்மாங்கிறது எப்படி தெரியும், எனக்கு சும்மா அளவே தெரியாது. அன்றைக்கு அந்த கபத்துல்லாக கட்ட நாள் எங்க கண்ணால மல மல மலந்து கண்ணீர் வந்து அப்படி ஒரு காட்சி, அப்படி ஒரு சிச்சுவேஷன், அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு அல்லாஹ் தருவான்னு நம்பவே இல்லை. மாஷாஅல்லாஹ், அதெல்லாம் வச்சு தான் சொல்றேன், இந்த சூழல் நீ வெளியே போய் தான் அல்லாஹ் உண்மை கண்மணி ரசூலுல்லாஹ் சுன்னத்துகளை எவ்வளவு செய்யலாமோ அவ்வளவு செய்யுங்கோ, சூழல் கேந்து கொள்ளுங்கோ, யாரு எவ்வளவு படம் காட்டினாலும் சூழலால வெளியாகிறாங்க, அதெல்லாம் படம் தான், போலி தான், அதனால சூழல் உள்ளுக்கு போகும். ஜஸாக அல்லாஹு கைரா.